வணக்கம் நண்பர்களே. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு முடியும் ஒரு 3:30 கூட்டம் வந்துட்டாங்க. செம்ம வெயில், காரில் உட்காரவே முடியல. சரி அப்படி என்னடா பின்னாடி இருக்குது பீச்சுக்கிட்ட போய் பார்க்கலான்னு வந்தாங்க. ஒரு அழுக்காக தான் கிடக்குது, கலீஜாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் இங்கே வந்து தங்குவாங்களாட்டிருக்கு, ரெண்ட் எடுத்து தான் தங்குறாங்க. குளிர் டைமில் நம்ம ஜாக்கர்னு சொல்லுவோம்ல, அந்த பாலைவனத்துக்கிட்ட வீடுலாம் கட்டி வாடகை கொடுவோம்னு சொல்லியிருக்கோம்ல, அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் இங்கே வந்துடுவாங்களாட்டிருக்கு. ஆனால் இங்கே வந்து ரேட்டு அதிகங்க, வாடகை வந்து கிட்டத்தட்ட எப்படியோ 100,000 தாண்டும்னு நினைக்கிறேன். ரேட்டு ரொம்ப அதிகம், ஏன்னா உங்களுக்கு வீடு நல்லா பெருசு பெருசாக இருக்குது. அது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போட் இறக்குறத விஷயம், அதுக்கப்புறம் கடல் பீச் ஊட்டியாக இருக்குல்ல சிட்டியில் இருக்குது, அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து வாடகை கொஞ்சம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். எவ்வளோன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் பொண்ணோட ஃப்ரெண்டு இங்கே வாடகை எடுத்திருக்காங்க, அதனால் அவங்க ஓனர் ஃப்ரெண்ட் ஓனரோட பொண்ணு வந்து நீ இங்கே கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. 2 times வந்திருக்கோம், ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்தோம்னா, 2 times அதே மாதிரி இப்போ ஃபோன் பண்ணி இந்த இடம் உனக்கு தெரியுமா சைஸ் போகலாமான்னு கேட்டாங்க. ஆ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கொண்டு வந்து கூப்பிட்டுருக்காங்க. நான் கடல் ஒட்டி தான் நிற்கிறேன் தண்ணிக்கிட்ட, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அனல் அடிக்குதுங்க, நிற்கவே முடியல, அப்படியே நடந்துக்கினே இருக்கேன். என்ன பண்ணுறது, கார்லேயே உட்கார முடியலையா? சரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போவோம். வெயிலுக்கு அதுக்குமா வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியாது, பெரிய மங்களாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஏன்னா வெயில் அந்தளவுக்கு அடிக்குது. நம்மளுக்கு அதே மாதிரி கிளியரான ஃபோன்லாம் இல்லைங்க, நார்மலாக ரியல்மி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் அந்த வீடியோலாம் அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க, அதுக்கு அங்கிட்டுலாம் ரொம்ப கலீஜாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, ஒரு க்ளீன் பண்ணாத மாதிரியே ஒரு மாதிரியாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு மாதிரி போட்டிருக்காங்க சிமெண்ட்டில், அந்த போட்டை கொண்டு வந்து கரெக்டாக கடலில் இறக்குற மாதிரி போட்டிருக்காங்க. மத்தியானம் சாப்பிட்டேன்னு கேட்டாங்க, நான் சொன்னேன் என்ன சாப்பிடல, கரெக்டாக நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன், அதுக்குலாம் நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. நீ என்ன சொல்ல வேண்டியதானே நான் சாப்பிட்டு வரேன்ட்டு சொல்ல வேண்டியதானு கேட்டாங்க. எனக்கு அது இல்லாமல் நீங்கள் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு எதுவும் வைக்கிறீங்களா? அவங்களும் குழம்பு ஊற்றலை, வெறும் மீன் மட்டும், மண்டை மீன் மண்டை இருக்குல்ல அதை மட்டும் வச்சு ஒரு பாக்ஸில் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. சரி எனக்கும் சாப்பிட்ற அந்த இது இல்லையா, அதனால தான் நான் சொல்ல இல்லைங்க, நான் அதுக்கு சொல்லலை அப்படின்னேன். சரி வா வா, இருந்தால் காசு இருந்தா ஒன்றதுனா காசு இருக்குது, எய்த்தாப்பில் KFC இருக்குது வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பத்தாதுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு 1/2 hour 2 dinars நேற்று கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி. அதனால் என்னாச்சு, நீட்டாக சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் நினச்சேன், சரி இன்றைக்கி சாப்பாடு சரியில்லை, சாயந்தரமாக போய் சின்ன ஒரு உடம்பு போகும்ல, அப்போ ஏதாவது ஒரு டீயோ இந்த புரோட்டா சம்மூண்டு இது மாதிரி வாங்கி சாப்பிடலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக இப்போ அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. நான் வெயில் தான் ரொம்ப தாங்க முடியலைங்க சீரியஸாக. என்ன பயம்னா ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்திடுமோன்னு ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹீட்டு மண்டை மேலே சூடாகுது, அப்படியே நம்மளுக்கு எனக்கு ஆசை அப்படியே தண்ணியில் படுத்து குளிக்கலான்னு, ஆனால் தண்ணி ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிரும், காயாது, அவங்க வந்துடுவாங்க அந்த மாதிரி. நான் இதான் நம்ம ஊராக இருந்தால் என்ன தண்ணிகளை உள்ளே குதிச்சிருவாங்க, குதிச்சுட்டு நீட்டாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி தண்ணிகளை ஊறிக்கினே இருக்கலாம். அப்படியே காலை நினச்சிட்டு இருக்கு, இப்போ கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குங்க, தண்ணிக்குள்ளே காலை வச்சு நினைக்கும் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஜில்லுன் இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது, ஆனால் குளிக்கணும்னு ஆசை பட் குளிக்க முடியல. சரி கிளது, இதே நம்ம ஊராக இருந்தால் குதிச்சோட ஆறாக இருந்தாலும் சரி கிணறாக இருந்தாலும் சரி எங்கே பார்த்தாலும் ஊற வேண்டி தான் தண்ணியில் பார்த்தாவே. அப்படியே இங்கே இங்கே இருக்கிற நிலைமையில நம்ம கட்டி போட்டு வச்சுருக்கு. மேக்ஸிமம் நான் இங்கே குளித்ததே ஒரே ஒரு டைம் குளிச்சிருக்கோம், லீவுக்கு வந்தப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாலியாவில் ஒரு டைம் குளித்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ்ஸு புதுசு எடுத்து வச்சுருந்தேன் இங்கே அங்கே சிட்டிக்கு, முதல்லலாம் லீவுக்கு போனால் சிட்டியில் போனால் ட்ரெஸ்ஸு, அப்புறம் என்ன அப்போல்லாம் கேஸ்ட்டு தானே இந்த பாருங்கள், இந்த ரோடு தான் அந்த கப்பல் இறக்குறதா இருக்குது. கப்பல்னால் இதில் போட்டு சும்மா நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா மீன் பிடிப்பாங்க, இல்லாட்டி சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு உள்ளே போயிட்டு வருவாங்க அந்த கொய்த்தி பசங்கள்லாம். அதுக்கொசரம் தான் இங்கே ரெண்டுக்கு வாடகை எடுத்துகிட்டு வருவாங்க. சில இது என்ன பண்ணுவாங்கன்னா மாலையெல்லாம் டேரெக்டாக வீட்டிலேருந்தே போட்டு எடுத்து காரில் கட்டி எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக அங்கிட்டு வழி இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டோட லைசன்ஸ் இந்த இதெல்லாம் வச்சு பர்மிஷன் வாங்கிட்டு தான் கடலுக்குள்ளே உள்ளே விடுவாங்க, அங்கே போலீஸ் இருப்பாங்க, பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் உள்ளே விடுவாங்க. இவரை இந்த நாள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப சேர் இந்த இதாக இருக்குங்க, பார்க்கவே இதாக இருக்குது. வீடெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. அவங்க வந்திருக்கிறது அந்த சைடு வீடு, ஏன்னா அங்கே நின்று நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது இல்லை, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். அவங்க வந்திருக்கிறது அந்த சைடு வந்திருக்கேன், ஆனால் நல்லா தான் இருக்குது. இப்போ மறுபடியும் போய் லாஸ்ட்டில் தண்ணியிலேயே நின்று ஃபேண்ட்டெல்லாம் அணைஞ்சால் இருக்க ஃபேண்ட்டை மேலே தூக்கிட்டு தான் பாதி தான் நின்றுருந்தேன். அப்படி இப்படி நின்று நிற்க வந்துட்டாங்க, அங்கே கொஞ்சம் கூலிங்காக இருக்க மாதிரி நிற்கும் போது. மற்றபடி ஓகே, நம்ம சின்னவர்கூட 3 தடவை ஃபோன் அடிச்சிட்டாரு, இப்போ கூட ஃபோன் அடிச்சார், கட் பண்ணி கட் பண்ணி விட்டேன். என்னன்னு பார்த்தா மணி 4 போகுதுல்ல, நீ எப்போ வருவ, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டான்சல் பண்ணது. நான் ஒன்றே ஒரே வந்து சொல்லிட்டேன், எனக்கு நாங்கள் ஃபோன் பண்ணாத, எதாக இருந்தாலும் உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணால் உங்கள் அக்கா தான் நீ கூப்பிட்டு வந்துருக்காங்க, அதனால் அங்கே நீ ஃபோன் பண்ணி எதாக இருந்தாலும் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டு நம்பரை பிளாக்ல போட்டேங்க. நம்ம நம்பர் பிளாக்ல போட்டேன்னு வச்சுக்கோங்க, தொடர்ந்து ஃபோன் அடித்து நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே
காய்ச்சலாக நம்ம ஈடாகக்கூடாதுதான் ஃபோனை நம்ம இது பண்ணியாச்சு. இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ரெண்டு பேர் தமிழ்நாளை பார்த்தேன் நான் வந்தோடனே, பார்த்தீங்கன்னா ரெண்டு தமிழ்நாள் இருந்தாங்க, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வீட்டோட ஓனர் இருக்காங்களே, அவங்களும் வந்து தங்குவாங்கள்ல, இப்போ அவங்க வீடு தானே இது, அவங்களும் வந்து தங்குவாங்களா. அப்புறம் அதே மாதிரி மற்றவங்க வந்து தங்கிட்டு போனதுக்கப்புறம் வீடை க்ளீன் பண்ணுறது, வெளியெல்லாம் பராமரிக்கிறது, செடியெலாம் இருக்குல்ல அதெல்லாம் தண்ணி ஊற்றுறது, பராமரிக்கிறது, வெளியே க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பசங்க போட்டு வச்சுருப்பாங்க, அவங்க வந்து இங்கே இறக்குறப்ப அவங்க பசங்கள்லாம் கூப்பிட்டு வருவாங்க. திவானி இருக்கும், திவானியில் வந்து பார்த்திங்கன்னா சாய்கவா ஊற்றுறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மூணு நாலு பேர் ஒரே ரூமில் தங்கி வேலை செய்கிறாங்களாம். அவ்வளோ பெரிய வீடெல்லாம் இங்கே இருக்குது, நாலு பேர் தங்குற மாதிரி ரெகுலராக அந்த இடம் வந்து க்ளீனாக பராமரித்து வச்சுருக்க அவசரம். வண்டி நின்றுச்சு, அதனால் தான் ஃபோன் அப்படி திருப்பிட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுலாம் இல்லை, சும்மா கொண்டு வண்டி நிப்பாட்டியிருக்காங்க, அந்த வீட்டுக்கு எது வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வீடெல்லாம் சில வீடு பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே கூடா வச்சுருக்காங்க, ஒருவேளை அந்த இடம் தண்ணி உள்வாங்கனால அசிங்கமாக இருக்கா என்னமோ, தண்ணி மேலே வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி கடல் கடியில் அந்த குப்பை நினைக்கிறேன், அதெல்லாம் அந்த தண்ணி உள்வாங்கினதுனால அவ்வளோ அசிங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொடையை உள்ள தள்ளி தான் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த இடம் தண்ணி இருக்கும்போது அந்த இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பீச்சை பற்றிலாம் அவ்வளோ தெரியாதுங்க, நான் இருக்கிறதோ தமிழ்நாடோட சென்ட்ரு பார்டர், சென்டரில் பார்டர் இருக்கிற மாதிரி சென்டரில் இருக்குது. எனக்கு அந்த பீச்சை பற்றி அதிகமாக தெரியாது. நான் பீச்சில் போய் குளித்தது ரெண்டே இடம் தான், ஒன்று பாண்டிச்சேரி, இன்னொன்று திருச்செந்தூர். இந்த ரெண்டு தவிர வேற எங்கேயும் நான் பீச்சில் குளித்ததில்லைங்க. பாண்டிச்சேரியில் குளித்தப்பெல்லாம் போலீஸ்கிட்ட அடி வாங்கிட்டுலாம் ஓடணும், அந்த இடத்துல குளிக்கக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கோம், அங்கே ஆனால் குளிக்கிறீங்கன்னு சொல்லி மட்டார் மட்டார் நடிச்சு துரத்துனாங்க. ஆனால் திருச்செந்தூரில் அப்படி கிடையாது, முருகனை தரிசிச்சுட்டு அப்படி குளிச்சு கிடந்தோம். அது ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் நான் கடலில் குளிச்சிருக்கேன், மற்றபடி நான் கடல் பக்கம் அதிகம் போனது வீட்லையும் வச்சுருக்காங்க. அந்த இது வாசப்படி வந்தவருங்க இந்த வண்டியில் தான் போட்டை வச்சு இழுத்துட்டு வருவாங்க. அந்த வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டி மேலே தான் கார், அவங்க வந்து இந்த வண்டி இழுத்துட்டு போக தான் வந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே பின்னாடி குக்கி மருக மாட்டிட்டு அது மேலே அந்த சின்ன போட்டு இந்த அளவுக்கு தான் போட்டிருக்கோம். அந்த வண்டி இழுத்துட்டு வர வண்டி இருக்குல்ல, உள்ளே வைக்கிற மாதிரி அளவுக்கு தான் போட்டிருக்கோம். இன்னும் பெரிய போட்டெலாம் வச்சுருப்பாங்க, இவங்க வந்து இந்த சின்ன வண்டி இருக்கனால இவங்கள தான் போட்டிருக்கோம். அந்த போட்டை அந்த வண்டியை கட்டி இழுத்துட்டு வந்து இங்கே விட்டு இறக்கிடுவாங்க. மெட்ராஸ்லாம் எப்படி இருக்கும் பீச் ஹவுஸ்லாம், அதெல்லாம் பங்கமாக இருக்கும், அதெல்லாம் கோடீஸ்வரம் வாங்கி வச்சுருக்கனால அந்த இடம்லாம் கொஞ்சம் பங்கமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்ட்டு கூட்டு சம்பாதிக்குவாங்க, அவங்க வந்து சம்மர் டைமில் தங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஜாக்கூரில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமு இது சாரி வின்டர் டைமு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாடகை விடுவாங்க, வாடகைக்கு போகாத டைமில் அவங்க வந்து தங்கிட்டு போவாங்க. இப்போ என்ன கொடுமைன்னா, நம்ம சின்னவரோட ஃப்ரெண்டு அங்கே ஒரு வீடு வச்சுருக்காருல ஜாக்கூரில், அவங்க சம்மர் இது வின்டரில் வாடகை விடுவாங்கன்னு சொல்லிட்டு சம்மரில் போய் தங்கிட்டு உட்காந்துருக்காங்க. நேற்று அங்கே ஜாக்கூர் தான் போனோம், ஐயோ ஏன் கேக்குறீங்க, அடிக்கிற வெயிலில் போய் அங்கே தங்கிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னமும் காலி பண்ணல நமக்கு, எடுத்துல எத்தனை நாள் ஆச்சு, ஒரு நாலஞ்சு மாதமாக தானே அங்கே போயிட்டுருக்கோம். அடி இடையில ஒரு டைம் போயிட்டு போயிட்டு வருவோம், அந்த டைமை பார்த்திங்கன்னா இன்னும் அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து வாடகை கிடையாது, எல்லாம் சொந்தம் தானே. இது வின்டர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாடகை கூட்டுறதுனால அங்கே போய் தங்க முடியல, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சம்மர் டைமில் போய் அங்கே தங்கிட்டுருக்காங்க. பாருங்கள் ரொம்ப எவ்வளோ அழுதாக இருப்பாங்க. அடியில் என்னவோமா இருந்துச்சுங்க, பைப்பாக என்னென்னு பார்க்க தான் கீழே குனிஞ்சேன், என்னவோ மறந்துச்சு, என் கை அழுக்கு கை வைக்கணும், ஒன்று நடந்து போகணும். தண்ணி உள் வாங்கிடுச்சு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு இதாக இருக்குது, தண்ணி உள் வாங்கிடுது. இங்கே நம்ம ஊர் மாதிரிலாம் அலை அவ்வளோ பெருசாலாம் வராதுங்க, லைட்டாக தான் அலை அடிக்கும். நம்ம ஊர் மாதிரி வேகமாலாம் அலை அடிக்காது. பாருங்கள் அங்கே படி இருக்குது பாருங்கள், அப்போ அது வரைக்கும் தண்ணி வருமாட்டிருக்கு ப்ரோ, அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது, அது வரைக்கும் தண்ணி இருக்க மாட்டிருக்கு. ஓகே நண்பர்களே, நம்ம காருக்கு போவோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்.